எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் கிருஷா குரூப். ஃபர்ஸ்ட்லி தமிழ் சாருக்கு பெரிய தேங்க்ஸு, பிகாஸ் அவர் மூலம் தான் எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட என்னோடய கேரக்டர் பேர் மதி. ஸோ நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பண்ணுறதுக்காக. இதோட கேரக்டராக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், நிஜமாகவே லைக் கேட்கும்போதே பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் தோ வி ஆர் ஹியர் நவ், இன்றைக்கி பூஜை போட்டுச்சு, நாளையிலேருந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஷூட்டிங். ஸோ உங்களை எல்லாரோடய பிளெஸ்ஸிங்ஸ் தேவையாக இருக்க, விஷஸ் தேவையாக இருக்க, இந்த என்தூசியாசம் நமக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேவையாக இருக்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு த மீடியா பீப்புள் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் ஆஸ்பிஷியஸ் டே. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். தமிழ் தியாகராஜன் என்னோடய முதல் படம் இது. கேமராமேன் சரவணனுக்கு வந்து என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாதையை வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு எம்டி விஜய் அண்ட் எம்டி ஆனந்த், இவங்க ரெண்டு பேர் இல்லைனா என்னுடைய முதல் படத்துக்கான அந்த படி வந்து அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் எம்டி விஜய் அண்டு எம்டி ஆனந்துக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மேரேஜ் ஆனால் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய செகண்ட் ப்ரொடக்ஷன். அண்டு ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணன் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு, பார்க்கும்போதே தெரியும் பயங்கர சப்போர்ட்டில் தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்துக்கான அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஊந்துதலாக அவர் இருந்திருக்காரு. அண்டு பர்சனலாகவும் சரி ஃபீல்ட்லேயும் சரி மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு கிருஷா குரூப் நிஜமாகவே சொல்லப்போனால் வந்து மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து கதை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கதைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இவங்களுமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்டு என்னுடைய மனைவி புனிதவதி, இது உள்ள வர்றதுக்கான மிகப்பெரிய காரணமும் அவங்க தான். அண்டு இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் ஹிட்லர், உதயராஜ், சில்மிஷன் சிவா, அண்ட் மிகப்பெரிய ஒரு ஆனந்த் பாபு சார் இதில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா நீங்கள் ஆரம்பிங்க. வணக்கம் மதுரை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஜூனியர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஐயா அவரோட கிராண்ட்சன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வந்து ஆனந்த் வந்து மருஜ்வானா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அந்த படத்துலேயே வந்து நான் பண்ண வேண்டியது, பட் அந்த கான்டாக்ட்ஸ் அது எல்லாமே மிஸ் ஆனனால அவர் என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அவருக்கும் என்னை கான்டாக்ட் பண்ண முடியாதனால ஒரு விதமாக அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர்லாம் தேடி அண்ணன் நீங்கள் வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ தமிழ் எம்டி விஜய், எம்டி ஆனந்த் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க கதை சொன்ன உடனே வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் நாங்கள் எடுக்கிற விதமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா இவர் இந்த மனுஷன் வந்து எப்படின்னா வந்து தூங்க விட மாட்டாப்புல, அண்ட் படம் எடுக்கிற மாதிரியே தெரியாது. அதாவது அது பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் இட் வில் பி லைக் ஒரு நல்ல கதை. அண்ட் நிச்சயமாக தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆக்டிங் ஆஸ் அ லீட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து கிருஷா குரூப், ஸோ அவங்க நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. லைக் அவங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கோலிசோடா 2 நடித்தாங்க, அதுக்கப்புறம் கிளாப்னு ஒரு மூவி நடித்தாங்க. ஸோ அதிலலாம் வந்து அத்லெட்டாக இருக்கிறதுலாம் வந்து என்னால் நினச்சே பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து அதுக்காக ட்ரைனிங் எடுத்து அண்ட் ஷி வாஸ் லைக் அந்த பர்ஃபாமன்ஸே லைக் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்கள பேசும்போது அவங்க கதை, ஸோ தமிழ் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ கதை கேட்டோடனே அவங்க வந்து ஷி வாஸ் இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஷி செட் ஓகே அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். அண்ட் ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி மரிஜுவானான்ற படம் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ரைட்டிங்கில் இதில் வந்து நான் திரைக்கதையும் மொத்தமும் எழுதிட்டுருக்கேன். ஸோ தமிழ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு எம்டி விஜய். அவர் வந்து என்னுடைய முதல் படத்தை தயாரித்தார். அவரே இப்போது இரண்டாவது படம் வந்து தயாரிக்கிறாரு ப்ரொடக்ஷனில் வெளியே போகுது. அப்புறம் ஜூனியர் எம்ஜிஆர் சார் வந்து இதில் வந்து லீடாக பண்ணுறாரு. ஸோ அவர் டிஃப்ரெண்டான ரோல் நான் பண்ணியிருக்கேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேடம் கிஷா குரூப் அவங்களுக்கும் வந்து ஒரு சவாலான ஒரு ரோலாக இருக்கும். ஒரு பெண் நினச்சா ஒரு பெண் வந்து அடிச்சுட்டு தான் அடித்து சமாளிக்கிறத விட மூளையை வச்சு எப்படி அவள் தப்பிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்கிரிப்டில் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டைலாக்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸில் தான் நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து என்னோடய எழுத்தில் இது ரெண்டாவது படம். ஸோ கண்டிப்பாக வந்து அப்புறம் தமிழை சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த நாட் கொண்டு வந்தார் தமிழ். ஸோ அந்த நாட் வச்சு எதாவது பண்ண முடியுமா சார்? ஏன்னா உங்கள் ஃபஸ்ட் படம் பார்த்துருக்கேன், அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவும் டைலாகும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஓகே பண்ணலாம், ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் பேசுங்க, நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சொல்லி அது பேசி அவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கு. இதில் வந்துட்டு ஆனந்த் பாபு சார் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணுறாரு, அண்டு ஹிட்லர் பண்ணுறாரு, அண்டு சில்மிசன் சிவா அவரை நான் தான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் இவர்கிட்ட. பார்த்தா அது வந்து சில்மிசன் சிவா இவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார், சூப்பராக ஓகே அது ஒரு மாதிரி சோர்வையாக வருது அப்படின்னும் போது அதை நம்ம எடுத்துக்கணும். அவரை நான் அவரையும் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு, பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உதயா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து படம் பண்ணிகிட்ருக்காரு உதயராஜ், ஸோ அவரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. காதல் சுகுமார் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு எப்படி காமெடி எப்படி வந்து கலக்குவார்னு. ஸோ இதில் வந்து அவருக்கும் இதுலேயும் ஒரு காமெடி ரோல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே பெரிய சிங்கர் அண்ட் டான்ஸர். ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும், மரிஜுவானாக்கு அப்புறம் இது என்னோடய எழுத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பூஜை நல்லபடியாக முடிஞ்சுட்டு இங்கே வருகை தந்த ஜி மோகன் சார், அப்புறம் என்னுடைய குரு தானாகரன் தமிழ் சார், ஸோ இது இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். புகழ் சார், ஸோ இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன டீம் பண்ணுறாங்க, ஒரு எதுவுமே இல்லாமல் எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு வெளிச்சம் இருந்தால் தான், கண்கள் இருந்தால் தான் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும், ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். அது மாதிரி உங்கள் கண்கள் இருந்தால் தான் நாங்கள் ஜொலிக்க முடியும். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்காகவும் நான் உங்கள்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எது சம்மந்தமான கதை? ஹீரோயின் ஓரியன்டட்? ஆமாம் சார், ஹீரோயின் ஓரியன்டட் தான். வந்த படங்கள்லேயே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வந்த ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்லேயே இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் சார், க்ரைம் த்ரில்லர் தான். இல்லை மாலை போடணும் நினச்சேன், இன்னைக்கு மாலை போடல, அதனால கருத்து வந்து நானும் கேட்டேன். என்ன சார் நீங்கள் நீங்களும் அண்ணன் நீங்களும் கருத்துல நானும் கருத்துல அப்படின்னாரு. இல்லை சபரிமலை சீசனாக இருக்குது, சரி காடவும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமாம் அங்கேயும் கருப்பு தான் போட்டேன் நான், பிளாக், ஐ லவ் பிளாக். ஸோ அதனால் எப்பவுமே நிறைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பிளாக் தான் போடுவேன். ஆமாம் இரும்பன் ஒரு படம் பண்ண அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங், ஸோ ஓடிடி பேசிட்டு இருக்காங்க, ஸோ அதை ரிலீஸ் போயிட்டு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, 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 நன்றிகள், 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 நன்றிகள். ஆ மோகன்ண்ணா வாங்கண்ணா, நெக்ஸ்ட் சேனல் ட்ரை பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.